உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து நீங்கள் அங்கே சமர்ப்பித்து அங்கேயே அமர்ந்து பூஜையில் பங்கு கொண்டு சங்கல்பித்து உங்களுக்கான குறைகளை ஜாதக ரீதியாக நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பூஜையில் எந்த ஜாதக அமைப்பினரெல்லாம் அனுமதிக்கப்படுவர் என்பதை நிகழ்ச்சியின் இறுதியில் வரைபடமாக கொடுத்திருக்கிறோம். முழுமையாக கண்டு பயன்பெறுங்கள். அனைவருக்கும் குருவருளும் திருவருளும் என்றும் நிரந்தரமாக கிடைக்கப் பெற்று வளமாயும் நலமாயும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. கடந்த 2-3 நாட்களாக நம் இணையத்தின் வாயிலாக ஒரு விஷயம் போய்கொண்டிருக்கிறது, பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதா, காத்து கொண்டிருங்கள், வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்திருப்பீர்கள். அதனை பற்றி ஒரு விளக்கம்தான் இந்த பதிவிலே நீங்கள் இப்போ தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். என்ன அப்படி என்றால், இந்த ஆண்டு வருகின்ற ஆங்கில மாதத்தில் 25/10/2022 அன்று சூரிய கிரகணம் இருக்கிறது. இந்த சூரிய கிரகணம் சுமார் மாலை 5 மணிக்கு மேல் தொடங்கி 6 மணிக்குள்ளாக முடிகிறது. இந்த சூரிய கிரகணம் அந்த நேரத்திலே இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் தெரியக்கூடிய ஒன்று. அந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த பதிவை உங்களுக்கு விளக்கப் போகின்றேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அன்றைக்கு அந்த கிரகணத்தின் போது கேது அஸ்தமனமாகிறது. இந்த கேது அஸ்தமனமானால் சாதாரணமாகவே ராகுக்கும் பலவீனம் ஆகிவிடும் என்பதை கருத்தில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சாதகத்திலே சூரியனோடு ராகு கேதுக்கள் சேர்ந்திருந்தாள், அதேபோல் சந்திரனோடு ராகு கேதுகள் சேர்ந்திருந்தாள், இதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். மிக முக்கியமாக திருவாதிரை, சித்திரை, சுவாதி, விசாகம், சதயம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும், மிதுனம், கன்னி, துலாம், விருட்சகம், கும்பம் இந்த 5 ராசிக்காரர்களும் நிச்சயமாக பரிகாரத்துக்கு உட்பட்டு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் இந்த ஆண்டு வருகின்ற அந்த சூரிய கிரகணத்தில் இருக்கிறது. அதேபோல் நான் குறிப்பிட்ட நட்சத்திரமும், பிறகு நான் முன் குறிப்பிட்டபடி சூரியனோடு ராகு கேதுகள், சந்திரனோடு ராகு கேதுகள் உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்திருப்பவர்களுக்கும், அதே நேரத்தில் குருவோடு கேதுவும் குருவோடு ராகுவும் சேர்ந்து ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் அமைந்திருந்தாலும், சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருந்தாலும், இதையும் நீங்கள் முக்கியமாக கருத்தில் வச்சுக்கணும். அதே காலசர்ப யோகம், காலசர்ப தோஷம் இது 2 என்பது என்னவென்றால், ராகு கேதுக்களின் உள் அந்த ராகுவும் கேதுவும் கடைசியாக இருக்கும், இடையிலே எல்லா கிரகங்களும் இருக்கும். அதனுடைய விளக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த கட்டத்தில் காமிச்சிருப்பேன் நான், அதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களும் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் தோஷம் என்று சொல்லி அதனால் பல சுபமங்கலங்கள் எல்லாம் தள்ளிப்போய் அதனால் வேதனைப்பட்டு நாட்கள் கடந்திருக்கக்கூடிய வேதனைப்படுவதும், இப்படி இந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும், அதே போன்று 2ஆம் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டிலும் கேது ராகு, ராகு கேது இவை வீற்றிருந்தாலும், இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக போட்டு கேட்கணும். இப்படி வீற்றிருந்தாலும் கும்பம்னு ஒரு வீடு இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது, யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கும்பம் என்று ஒரு வீடு இருக்கும், அல்லது கும்ப ராசி என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த வீட்டிலே 4 கிரகத்துக்கு மேல் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அந்த ஜாதக சமர்ப்பணம் செய்து வழிபடுவது நல்லது. அடுத்தபடியாக நான் பலவாக சொல்லியிருப்பேன், செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டிலே சேரக்கூடாது. அப்படி சேர்ந்து விட்டால் அது சூன்ய ஜாதகம், எதிலும் அவங்களால் சிறந்து விளங்க முடியவே முடியாது. என்றுமே அவர்களுக்கு மன அழுத்தமும் அந்த ஸ்ட்ரெஸ் என்னைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை கருத்தில் வச்சுக்கணும். அப்படி செவ்வாய் சனி சேர்ந்தவர்களும் பொதுவாகவே நான் குறிப்பிட்ட அத்துணை பேரவும் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருப்பீர்கள்.
அது உயர்வு இருக்கலாம், எந்த விஷயமாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக பிரச்சனை என்பது இருக்கும் என்பது நிச்சயமான ஒரு விஷயம் என்பதை நீங்களே பார்த்து கருத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதனால்தான் முன்பாகவே சொல்லுகின்றேன், அப்படிப்பட்டவர்களுக்கு விமோசனமாக வேண்டும். இந்த சூரிய கிரகணம் உதாரணத்திற்கு கிரகண தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட கிரகங்கள் அமையும். அது முன்பின் வருவதென்பது ஒரு கணிதம் இருக்கிறது. இப்போ சூரியனோட ராகுகேதுகள் சந்திரனோடு ராகுகேதுகள் சேர்ந்திருந்தால் அது கிரகண தோஷம் என்று சொல்லுகின்றோம். கிரகணம் என்பது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு விமோசனம் தருகிற ஒரு விஷயமும் அதுக்குள் இருக்கிறது. ஆனால் அந்த கிரகணத்தின் அன்று அந்த விமோசனை அது கொடுப்பதில்லை. அப்போ அதை நம்ம ஆய்வு செய்யும் போது ஒரு விஷயத்தை பார்த்தோம். வருகின்ற 16/10/2022 அன்று அந்த கிரகணத்திலே ஏற்படுகின்ற விளைவுகளும் நான் குறிப்பிட்டபடி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வாக 16/10/2022 அன்று விமோசனம் இருக்கிறது என்கின்றபடியால் ஒரு விஷயத்தை செய்யலாம். ஏற்கனவே ஒரு முறை ஜாதக சமர்ப்பணம் என்று ஒரு வழிபாடை நாம் செய்தோம். இப்பொழுது அதை தான் நான் மேற்கொண்டேன். நிறைய பேர் ஜாதக சமர்ப்பணத்திலே பயனுற்றவர்கள் ஏராளம். இது என்னுடைய கருத்திலே அவர்கள் சொல்ல கேட்டதை நான் மனதில் வைத்துக்கொண்டே இருந்தேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்பொழுது இந்த 16/10/2022 அன்று நீங்கள் வந்து கலந்து கொள்ளும் பொழுது எப்படி நீங்கள் வழிபட வேண்டும், அந்த ஜாதக பரிவர்த்தனை சங்கல்பித்து பூஜை முடிந்த பிறகு உங்களுக்கு நான் ஜாதகம் கொடுப்பதோடு சில பொருட்களையும் உங்களுக்கு கொடுக்கப் போகின்றேன். அந்த பொருளை வைத்து நீங்கள் அடுத்து நான் குறிப்பிட்ட தேதி 25/10/2022 அன்று கிரகண நேரத்தில் அந்த பூஜையினை நான் கொடுக்கின்ற பொருளோடு உங்கள் வீட்டிலேயே இங்கு பூஜித்து கொண்டு வந்த ஜாதகத்தை வைத்து நீங்கள் அந்த தேதியிலே வழிபட்டு அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்று நான் உங்களுக்கு தெளிவாகவும் அதன் பிறகு தொலைக்காட்சி அலைபேசியின் வாயிலாகவும் கொடுக்கிறேன். இந்த பதிவில் உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கான, ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது, அதற்கான விளக்கம் கொடுக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஆகையால் வருகின்ற 16/10/2022 அன்று உங்கள் ஜாதகங்களை கொண்டு வந்து வைத்து அதை சமர்ப்பித்து அந்த பூஜையிலே நீங்களும் பங்கு கொண்டு, ஏனென்றால் அந்த கிரகண தோஷத்துக்கான மந்திரமும் இந்த ராகுவோடு சூரியன் ராகு கேதுவோடும் சந்திரன் ராகு கேதுவோடும் குரு ராகு கேதுவோடும் கூடியிருப்பதும் ஏழிலே செவ்வாய் இருப்பதும் 2, 4, 7, 8, 12 இருப்பதும் ராகுவோடு சுக்கிரன் சேருவதும் இப்படி நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் கருத்தில் இருக்கின்ற ஜாதகம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான, உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் குறிப்பிட்டவைகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து நீங்கள் அங்கே சமர்ப்பித்து அங்கேயே அமர்ந்து பூஜையில் பங்கு கொண்டு சங்கல்பித்து உங்களுக்கான குறைகளை ஜாதக ரீதியாக நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடினை செய்திருக்கின்றேன். நீங்கள் மேலும் விவரங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டால் உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெளிவாக கிடைக்கும். ஆனால் இந்த பதிவிலே நான் சொன்னுவதையெல்லாம் கருத்தில் வைத்து கொண்டு அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் கிரகமைப்புகள் இருந்தால் ஏற்கனவே நீங்கள் பிரச்சனைகள்தான் இருப்பீர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பதிய வைத்து கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்பதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நீங்கள் அதுபோல் உள்ள ஜாதகத்தை கொண்டு வந்து வைத்து அங்கு சமர்ப்பண பூஜையிலே சங்கல்பித்து வழிபட்டு கொண்டு அதிலிருந்து விடுபட்டு நற்பலனை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு அற்புத 16/16 ஒரு வழிகாட்டுதலை செய்யலாம் என்று இசைந்துதான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கின்றேன். வந்து காலத்தே பயனுற்று அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற இப்படிப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்து இழந்ததையெல்லாம் வேதனையெல்லாம் தீர்த்து கொண்டு பயனும் பலனும் அடைய வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பொறுமையுடன் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களின் நட்சத்திரம் திருவாதிரை, சித்திரை, சுவாதி, விசாகம், சதயம் இதில் ஏதேனும் ஒன்றா? உங்களின் ராசி
மிதுனம் கன்னி துலாம் விருட்சகம் கும்பம் ஏதேனும் ஒன்றா? உங்கள் பிறந்த ஜாதகத்தில் எந்த கட்டத்திலாவது ராகுவோடு சூரியன் அல்லது கேதுவோடு சூரியன் இருக்கிறதா? அதே போன்று குருவோடு கேது அல்லது குருவோடு ராகு இருக்கிறதா? இல்லை ராகுவோடு சுக்கிரன் சனியோடு செவ்வாய்? இந்த அமைப்புகள் உங்களின் பிறந்த ஜாதகத்தில் எந்த கட்டத்திலாவது அமைந்துள்ளதா? சர்வதோஷம் என்று சொல்லிவிட்டார்களா? அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து இரண்டு அல்லது ஏழாம் வீட்டில் ராகு அல்லது கேது அமர்ந்துள்ளார்களா? கால சர்ப தோஷம் அல்லது கால சர்ப யோகம் என்று சொல்கிறார்களா? அதாவது ராகு கேதுவிற்குள் அனைத்து கிரகங்களும் அடைபட்டு விட்டதா? செவ்வாய் தோஷம் என்கிறார்களா? அதாவது லக்னத்தில் இருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரா? உங்கள் ஜனன ஜாதகத்தில் கும்பம் எனும் வீட்டில் நான்கு கிரகங்களுக்கு மேல் உள்ளதா? மேலும் விவரங்கள் அறிய கீழ்வரும் தொலைபேசி எண்ணை அழைக்கவும்.